நான் எப்படியும் ஒரு இன்னும் ஒரு 25 படத்துக்கு உங்களை இன்சம் பண்ணாம அப்படியெல்லாம் போயிட மாட்டேன். ஆனால் 25 படம் எடுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோவெல்லாம் சிரமம் இல்லைங்க. வருஷத்துக்கு 2 படம் எடுக்கலாம். இளைய டைரக்டர்கள் வந்திருக்காங்களா? அமீர் இருக்காரா? எடுக்கலாங்க, 50 நாளில் படம் எடுக்கலாம். ஐம்பது நாளில் திறமையான தகுதியான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய படத்தை எடுக்க முடியும், இது உண்மை. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த கேமராமேன்கள் கொஞ்சம் டைரக்டருக்கு கட்டுப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அந்த டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு டைரக்டர்களை பயமுறுத்தி அந்த லென்ஸை போடு, இந்த லென்ஸை போடு, அந்த லைட்டை வை, இந்த லைட்டை வை, சாகடிச்சு தான் டைம் வேஸ்ட் ஆகுது. இளைஞன் ஒரு படம் நடித்தேன், அந்த படம் தயாரிப்பாளர் இப்போ போலீஸ் தேடிட்டுருக்கு. அந்த தயாரிப்பாளர் அம்மாவை போலீஸ் தேடி கண்டுபிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. இவங்களோட அவங்க உறவினர் ஒருத்தர் வந்து சுற்றியிருந்தார், பெஞ்சமின். இந்த சமீபத்தில் காணா, சரி அந்த கேஸில் அவர் தலைமறை வாயிட்டார் இருக்குன்னு நானாக முடிவு. அந்த படத்தில் நீங்கள் செட்டு போட்டாங்க, செட்டும் செட்டு, பயங்கரமான செட்டு, உள்ள செட்டு, வெளியில் செட்டு, அந்த அந்த இடம், அதுக்கு பேர் வெண்ணி மில்லையே விலைக்கு வாங்கின ரேஞ்சு நடந்துருது. அப்போ தலைவர் வருவார், கலைஞர், என்ன மனைவ நான் வாங்க, நான் அப்படியே அந்த ஓரமாக பம்பிக்குவேன், எனக்கு ரொம்ப வாங்க, ஏன் வர மாட்டேங்களா இல்லைங்கண்ணா? என்ன யோ ரொம்ப நிறைய நண்பையா மனைவன் நான், என்ன நொண்டி நொண்டி நடந்து வரீங்க? முதுகு தண்டில் ஒரு எலும்பு மறிவு ஏற்பட்டுருச்சுங்க, அறிவிச்சு வச்ச உடனே உள்ள ஒரு பிளேட்டு வச்சுருக்காங்க, கொஞ்ச நாள் ஆக நடக்கிறேன், எனக்கு முதுகு தண்டில் தான். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வியாதி அப்படி யோ. ஆனால் இந்த வழியில் உனக்கு ஒரு நக்கல் அப்படின்னு போயிட்டேன். என்ன எடுக்கிறாங்க அப்படின்னாரு, யாருங்க தெரியும், காலையில் கூட்டு, காலையில் கூப்பிட்டு வர்றாங்க, இட்லி பொங்கல் வடை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்போம், நானும் இளவரசன், நம்ம மனசாட்சி நடராஜன், எல்லாம் நமக்கு கவிதாலய கிருஷ்ணன், கூப்பிடவே மாட்டாங்க சாட்டு. அவர் அப்படியே அப்படியே எத்தனை இடம் தானுங்க பேசுறது, என்ன புக்கு படிச்சுமே, அந்த புக்கை பற்றி எல்லாமே சொல்ல முடியும், அந்த புக்கை பற்றி கொஞ்ச நேரம் சொல்லணும்னா முடிஞ்சு, நம்ம சாப்டர் முடிஞ்சு போயிடும். இவனுக்காக நீங்கள் நைட்டோட நைட்டாக அடுத்த புக்கு நான் படிக்கணும், எவ்வளோ விஷயம். அப்படியே பேசி பேசி அப்படியே 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 வெயிலில் தூங்கிட்டு இருப்போம். சார் 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 அப்படிமாங்க, ஓ உடைய ஷார்ட்டு வந்து சொல்கிறதுன்னு பரபரப்பாக இருந்துச்சாங்க. பிரேக் சார், சாப்பிட்றதுக்கா? அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்டர் சொன்னார், சார் ஷார்ட் இல்லைன்னா தயவுசெய்து நான் வீட்டுக்கு போகிறேன் சார், மத்தியானத்துல இந்த ஈவினிங் டிஃபனுக்காக நான் இங்கே உட்காந்து கிடப்பேன் சார், ரொம்ப கேவலமாக இருக்குது சார், பிச்சைக்காரமாக இருக்குது சார். சார் நீ வேணும் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிப்பார், வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோலுக்கு பணம் தருவாங்க, டிரைவருக்கு பேட்டா தருவாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் அந்த படம் நான் பார்த்தேன், சொல்கிறேன் தப்பாக நினைக்கக்கூடாது, செட்டே தெரியலைங்க. நான் நடந்து நடந்து போய் பார்த்த செட்டை படத்தில் பார்க்கவே முடியல. அப்புறம் எதுக்குடா செட்டு போட்டீங்க? இதுதான் நவீன சினிமாவினுடைய நாசம். இதிலிருந்து தப்பி பிழைத்தால் தயாரிப்பாளர்களும் நல்லா இருப்பார்கள், நாமும் நல்லா இருப்போம் என்பதுதான் புதிய இயக்குநர்களுக்கு நான் கொடுக்கும் ஒரு வேண்டுகோள். படத்தை எளிமையாக எப்படி எடுப்பது என்பதை ராமிடம் கற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் கூட வளையாமல் படம் என்பதையும் ராமரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு தமிழன் எப்படி படம் எடுக்க வேண்டும் என்பதையும் ராமிடம் கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு நுட்பமான ஒரு தமிழ் கலைஞன் அவர். அவர் எனது அண்ணா என்பார், ஆனால் அவர் என் மானசீகமான ஆசிரியன். இப்படிப்பட்ட நிறைய ஆசிரியர்களை தந்த திரையுலகத்துக்கு நான் இப்படியே ரொம்ப நேரம் பேசினேன், ரொம்ப போட்டு சாகடிச்சுங்களேன், மன்னிச்சுங்க. உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷத்தில் அதிகமாக பேசிட்டேன். இந்த படத்தில் வந்து அற்புதமாக நடித்தாங்க,
மருதலா, கோமல் கோமல் சர்மா, அவங்க வந்து வடநாடை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பைலட் ரகெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் அந்த உணர்ச்சியை மட்டும் அப்படியே பேசலை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க குரல் மாதிரியே ஒருத்தங்களை போட்டு டப் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு சிறந்த பேர் கிடைக்கும். இன்னொருத்தவங்க வந்து வர்ஷா அப்படிங்கிற ஒரு சகோதரி, அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரல, அவங்களும் சிறப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த ஏய் மில்ல பேசுறி நான் நக்சலைட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த வசனத்தை பேசுகிறது அவங்க தான். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து கீர்த்திகான்னு ஒரு பொண்ணு, இப்போ ஏதோ பேர் மாற்றிடுச்சு, அன்சீபான்னு பேரை மாற்றிடுச்சு, அதுதான் ஒரிஜினல் பேர்னு நினைக்கிறேன். அது வந்து கள்ளிக்கோட்டையை சேர்ந்த பொண்ணு, அதையே கூட்டு வந்து காட்டினாங்க. ஒரு பெரிய கண்ணு, ஒரு வட்டமான முகம் பார்த்தோன்னு, ஒரு அந்த டிண்டெல்லாம் பார்த்தா அந்த ஆதிவாசிகளுக்கு கரெக்டாக இருந்தது. அந்த ஆதிவாசி பெண்களினுடைய பெண்ணாக நடிச்சிருக்குது. இந்த ஆதிவாசிகளுடைய கதை வந்து ஈழ மக்களினுடைய கதை, அதுதான் ஏறத்தாலும் அப்படி தான். அது ஈழ மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ வெள்ளை படையினரால், அந்த மாதிரி இந்த வெள்ளை வேட்டிக்காரங்களால் அந்த ஆதி பழங்குடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்க துரத்தி அடிக்கப்படுவாங்க, அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுவாங்க, குரூப் செக்ஸ் பண்ணுவானுங்க, ரொம்ப கொடூரமெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் தலைமை தாங்கி நடத்துவது என் தலைவன், தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற என் தலைவன் தான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக. அவங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர்கள், நல்ல கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை கொடுத்துருக்கோம். படம் பார்த்த வரைக்கும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுவேன், தலைவரும் சொல்லிடுவார், கணம் கோட்டாளர்லேன்னு ஒரு படம் எடுத்தோம். இப்போ சிவி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். சிவியும் என் பொண்ணும் கிளாஸ்மேட்டு. அந்த சத்யா மூவிஸில், சத்யா ஸ்டுடியோவில் தான் பிரிண்ட் ரெடியாகி வருது. ஃபஸ்ட்டாக பார்த்தது ரெண்டும் பார்த்து முடிச்சோன்னா நாங்கள் அப்படியே இருந்தோம். அப்புறம் அது டிஃபன் டிஃபன்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் சத்யராஜ் ஜோதி கூப்பிட்டு, ஜோதி அங்கிள் அப்படின்னு, படம் எப்படிமா இருக்கு ஜட அப்படின்னு. அதே மாதிரி அந்த படம் ஜடையாகி பொருளாதார ரீதியாக நம்மளை ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு. படுத்தி எடுத்துச்சுன்னா எனக்கு படத்தில் ஒன்றும் லாபம் இல்லை, கையிலேருந்து வந்து குழப்பாக செலவு பண்ணிட்டு அவ்வளோ. இல்லைன்னா அதில் இன்றைய மதிப்புக்கு வந்து பல கோடி ரூபாய் எங்கள் கையில் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம காலம் நமக்கு தந்த படிப்படின்னு ஏற்றுக்கணும். ஆகவே நாங்கள் எங்களுடைய படம் விளங்காதுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தெளிவாக முடிவு பண்ணி இது விளங்காதுன்னு சொல்லிடுவோம். இந்த படம் விளங்குற படமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாம் சொன்னீங்க அதை சொல்ல மாட்டீங்களே. செகண்டாக பார்த்தா சூப்பராகுன்னு சொன்னீங்க, அதை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இவர் நான் இந்த இது ஈஸ்டருக்காக அனுப்பினேன், இயேசுநாதர் மீன்றளந்த அந்த நாளுக்காக எழுதினேன். நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் நம்பிக்கை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு கடவுள் இருக்குல்ல, அந்த கடவுள் அவரை வாழ்த்துட்டுமே, அவரை ப்ளஸ் பண்ணிட்டுமே, அவர் நம்புகிற கடவுள் தானே. ஈஸ்வரன் போய் வாழ்த்துன்னு நான் சொல்லேன், விநாயகனை வாழ்த்துன்னு சொல்லேன், காளி போய் உங்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்ல. நல்ல தமிழ் சமூகம் உருவாக தயவுசெய்து இந்த படம் ஒரு சின்ன ஊக்கியாக இருக்கும். ஒரு முள்ளு குத்தும் போது குண்டு வச்சில் இப்படி முள் எடுக்கிறது இல்லையா, டேய் வாட்ச் ஹேண்டாக பார்க்குறாங்கன்னா தான் நீ என் மேனேஜரு, நீ ஏன் வாட்சை பார்த்தீங்கன்னா ஜனங்க என்னடா பண்ணுவாங்க, முள்ளை நோண்டி பார்க்குற மாதிரி இது உதவி செஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன், ஆனால் எனக்கு நிகழ்ச்சியின் காரணமாக பேசிட்டேன். இந்த படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்படைத்த எனக்கு உறுதுணையாக இருந்து என் துணைவியார் செங்கமலத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு போனோன்னு இடி விழுகும் எல்லாத்தையும் சொன்னீங்க, அந்த மிருதுலாவெல்லாம் சொன்னீங்க, என்னையெல்லாம் ஒரு மலேசியா தெரியும், என்னையெல்லாம் ஒரு மனுஷியாவே தெரியலையா உங்களுக்கு, எதுக்கு ஒரு விட்டு போட்டு வைப்போம் அப்புறமா. அவர் நன்றி நன்றி நன்றி.